அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று இயற்கை செய்தியில் வேதத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு மரத்தை பார்க்க போகிறோம். அந்த மரத்தின் பெயர் வேதத்தில் 5 முறை கூறப்பட்டுள்ளது. அந்த மரத்தின் குணங்களையும் வேதம் கூறுகிறது. அந்த மரத்தின் கனி மதுரமானது. அதை நிழல் வாஞ்சியாய் உட்காரக்கூடியது. சோர்வான நேரத்தில் நம்மை ஆற்றக்கூடியதாக உள்ளது. அது வாசனை உள்ளதாக இருக்கிறது. இந்த குணங்களை நமக்கு வேத வசனம் எவ்வாறு கற்றுக் கொடுக்கிறது என்பதை பார்ப்போம். அந்த மரம் கிச்சிலி மரம். இதன் பெயர் உன்னத பாட்டு 2:7-8 மற்றும் யோவேல் 1:12 கூறப்பட்டுள்ளது. இந்த மரம் வாடினால் சந்தோஷம் மனிதனை விட்டு நீங்கி போகும். முதலாவதாக உன்னத பாட்டு 1:3 இதன் கனி மதுரமாய் உள்ளது. தாவீது சங்கீதம் 119:3 உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும் என்று கூறுகிறார். தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு எல்லா காலத்திலும் மதுரமாய் இருக்கிறது. கிச்சிலி மரத்தின் கனியின் சுவை என்றும் மாறாது. அது எப்பொழுதும் மதுரமாய் இருக்கும். நம்மால் ஏன் தேவ வார்த்தையின் மதுரத்தை உணர முடியவில்லை? ஏனெனில் நாம் தேவனை அறிய வேண்டியபடி அறிந்து கொள்ளவில்லை. யாக்கோபு 3:14, எபேசியர் 4:31, எபிரேயர் 12:15 படி நாம் நம்மில் உள்ள கசப்பின் வைராக்கியம், விரோதம், சத்தியம் இல்லாமை போன்ற குணங்களை நம்மை விட்டு நீக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய மதுரமான வார்த்தைகள் நம்மை சுத்தம், சமாதானமும், சாந்தமும், இணக்கமுடையவர்களாகவும், நற்கனி உடையவர்களாகவும் மாற்றும். தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தால் நாம் திவ்ய சுவாபம் உள்ளவர்களாக மாறுவோம். இரண்டாவதாக உன்னத பாட்டு 2:3, அதை நிழல் வாஞ்சையால் உட்காரக்கூடியது. சங்கீதம் 91:1, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று கூறுகிறார். தேவனுடைய அன்பும் இரக்கமும் விலை ஏற பெற்றது. சங்கீதம் 36:7, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலில் வந்தடைகிறார்கள். நாம் வாஞ்சையாய் அவருடைய விலையேற பெற்ற சிறகுகளின் நிழலில் எந்நாளும் அடைக்கலமாயிருப்போம். மற்றவர்களையும் அந்த நிழலில் சாய்ந்து இளைப்பாற அழைப்போம். மூன்றாவதாக சோகமான நேரத்தில் நம்மை ஆற்றக்கூடியது. ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நாமும் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு காத்திருப்பவர்களாக இருப்போம். அப்பொழுது சோர்வு நம்மை விட்டு நீங்கும். நான்காவதாக அது வாசனை உள்ளது. வாசனை என்பது நம் குணங்கள். நாமும் தேவனுடைய குணங்களை உடையவர்களாக வாசனை உள்ளவர்களாக ஜீவிப்போம். யோவேல் 1:12, கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின, சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று. மேற்கூறிய குணங்கள் நம்மிடம் இல்லாவிடில் சந்தோஷம் நம்மை விட்டு நீங்கிவிடும். அதனால் நம் மதுரமான தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மிடம் கசப்பான வேர் முளைக்காமல் அவருடைய விலையேற பெற்ற அன்பிலும் இரக்கத்திலும் நிலைத்திருந்து அவருக்காக எல்லாவற்றிலும் காத்திருந்து அவருடைய குணங்களை உடையவர்களாக எப்பொழுதும் அவருக்குள் சந்தோஷமாயிருப்போம். ஆமேன். இந்த வாய்ப்பினை தந்த தேவனுக்கும் சபைக்கும் ஸ்தோத்திரம்.